ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி அபி அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நேற்று வந்த ஒரு நியூஸ், நேற்று ஈவினிங் வந்த ஒரு நியூஸ் தான் அது. ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி ஒன்க்கான எக்ஸாம் ஷெட்யூல் பற்றினா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நேற்று நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா, அதாவது எல்லாருக்குமே மெயில் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் ஏதோ ஒரு நல்ல ஒரு நியூஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ நேற்று ஈவினிங் என்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அப்படிங்கிறது 28-12, அதாவது டிசம்பர் 28 இருந்து ஜான்வரி 13 வரை, விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான், ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி மார்ச் வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது இன் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸோ. இப்போ உங்களுக்கு மெயில் வந்திருந்தது, வந்தவங்களுக்கு முக்கால்வாசி இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் தான் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது அவன் வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் இன்டைரக்டாக அதுதான் அதோட மீனிங், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம் எப்போ நடக்குது, 23 லட்சம் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடக்குது, ஓகே? டிசம்பர் 28 ஜான்வரி 13 வரை நடக்க போகுது வேரியஸ் சிட்டிஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மீதி எல்லாருக்குமே, எல்லாருமே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். மீதி எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அடுத்தடுத்த ஃபேஸஸில் கண்டிப்பாக நடக்கும், அது எல்லாமே இந்த மெயில் மாதிரி அவங்க அந்த கேண்டிடேட்ஸ்க்கும் இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி, இப்போ 28 உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு 18th உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு அந்த ட்ராவலிங் பாஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அது, அதாவது 28 எக்ஸாம் அப்படின்னா 10 டேஸ் ப்ரையர், விச் மீன்ஸ் இன்றைக்கி மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளே அப்டேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி இகால் லெட்டர்ஸ், அதாவது அட்மிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 28 நமக்கு எக்ஸாம் அப்படின்னா 24, அது ஒரு 4 டேஸ்க்கு ப்ரையராக அவங்க அந்த அதோட லிங்க்குமே அப்டேட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி மேக்ஸிமம் எக்ஸாம் சிட்டி டேட் எல்லாமே இன்றைக்கே தெரிஞ்சிடும், பட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது 4 டேஸ் ப்ரையர் தான், ஓகேவா? அதை ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ அதுக்கு தாண்டி இப்போ அதாவது நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்க, அந்த சிட்டி லிங்க் இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த சிட்டி லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி, டியர் கேண்டிடேட், யூ ஆர் நாட் ஷெட்யூல்ட் இன் தி ப்ரெசன்ட் ஃபேஸ், ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்டிமேஷன் ஃப்ரம் ஆர்ஆர்பிஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா நீங்கள் பெருமூச்சு விட்டுக்கலாம், உங்களுக்கு இந்த ஃபேஸ் கிடையாது, ஓகே, ஓகேவா? அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் எடுத்து அடுத்த ஃபேஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அடுத்த ஃபேஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், பட் அடுத்த ஃபேஸ் டேட் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதையும் அவன் மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? ஸோ அதையும் ஞாபகம். ஸோ அந்த லிங்க் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா டென்ஷன் ஆயிட வேண்டாம், ஓகேவா? ஸோ அடுத்த ஃபேஸில் நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நிறைய பேர் கேட்ட ஒரு க்வெஸ்சன் இது தான், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது, அதில் ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு தெரிஞ்ச டேட்டா இல்லைனா உங்களுக்கு மொபைல் நம்பரோ டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒரு தெரிஞ்ச டேட்டாவை நீங்கள் என்டர் பண்ணி, ஓகேவா, அவங்களோட புது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? பிரச்சனை இல்லை. அந்த புது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன் தி சென்ஸ், அந்த பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், சரியா? அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹைலைட், ஓகேவா? அதாவது நம்ம பொதுவாகவே எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே ரியூமர் அப்படிங்கிறத ஒன்று சுற்றும், கரெக்டாக? அந்த மாதிரி எதுவுமே நம்பாண்டா, எப்போவுமே அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் என்ன நியூஸ் போகிறதோ அதை மட்டும் பிலீவ் பண்ணுங்கள், அன்ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸஸை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 17, அதாவது நேற்று ஈவினிங் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதுவரை நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பூஸ்டப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்றைக்கி 18, கரெக்டாக எக்ஸாக்டாக 10 டேஸ் தான் இருக்குது, 28 நமக்கு எக்ஸாம் அப்படின்னே நினச்சிக்கோங்க, மெயில் வந்த எல்லாருமே 28 தான் நமக்கு எக்ஸாம் அப்படின்னே மனசை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கடகடன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், 28 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 டேஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் 10 டேஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப பிகினர் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்தீங்கனாலும் சரி, எப்படி இந்த 10 டேஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ அடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.